Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல BSF அதாவது Border Security Force ல இருந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. எல்லை பாதுகாப்பு படைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த BSF ல ஒரு ஆபீசரா ஜாயின் பண்றது ரொம்பவே கஷ்டம். நான் அதே சமயத்துல ஈஸியும் சொல்லலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க ஒரு எல்லை பாதுகாப்பு வீரராக நம்ம பணி செய்யலாம். ஸோ இதில் என்னென்ன பதவிகள் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர் போன குரூப் பி வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு லட்சியம் அரசு வேலை ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலுக்கு அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் இதோடைய லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் அதில் ஷேர் பண்ணுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் நோட்டீஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் குரூப் பிக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் பியில் என்னென்ன பதவிகள்லாம் வருது அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆர்கிடெக்ட், சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க்ஸ், ஜூனியர் இன்ஜினியர், சப் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கல், இந்த மூணு விதமான பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஆர்கிடெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே 44,900 ரூபா ப்ளஸ் அதர் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து கிடைக்கும். அண்ட் அப் டு 1,42,400 வரைக்கும் சேலரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல சேலரி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அடுத்து அதிகமான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஒர்க்ஸில். ஸோ இதில் 57 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதிகமான ஓப்பனிங் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கல் இதுலேயும் அதிகமான ஓப்பனிங் 32 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பதவிக்கும் சேலரி பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் இருக்கும். அண்ட் அப் டு 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ டோட்டலாக 90 ப்ளஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து 45 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணும். இன்னும் அஃபிஷியலாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எனேபிள் ஆகலை. எனேபிள் ஆனதும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே அப்டேட் பண்ணுறேன். செக் பண்ணுங்கள், 1 or 2 டேஸில் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஓகே, குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் ஆர்கிடெக்ட்டுக்கு நீங்கள் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் டிப்ளமா பண்ணவங்க தாராளமாக எலிஜிபிள். வெறும் டிப்ளமா இன் சிவில் படித்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஒரு எஸ்ஐ ஆகிறதுக்கான நல்ல சான்ஸ். அடுத்து ஜூனியர் இன்ஜினியர், சப் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கல் இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 3 year டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ ட்ரிபிள் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க ஒரு எஸ்ஐ ஆகவும் ஜூனியர் இன்ஜினியர் ஆகவும் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நோட்டிஃபிகேஷன். நீங்கள் டிப்ளமோ 3 year முடிச்சிருக்கணும். இது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் படி முடித்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் படி முடித்தாலும் சரி எலிஜிபிள் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் 100% எலிஜிபிள் தான். இவங்க எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 30 ஏஜ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தெரியும். பட் காமனாக 30 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் அண்ட் இந்த ஷார்ட் நோட்டீஸோடைய லிங்க் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ஸ்டார்ட் ஆனதும் அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இப்படி ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு, நம்ம அப்ளை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்றத அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.